தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு ஆபரேஷன் வேண்டாம். நான் இனிமே எந்த பொண்ணு பின்னாடியும் போக மாட்டேன். ஆபரேஷன் பண்ணி என் வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. ஒரு ஆண் மகனுக்கு ஆண்மை ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோங்க. செம நாட்டுக்கட்டையா இருக்காளே. ஹலோ டார்லிங், போன் நம்பர் தான் குடுத்துட்டு போறது. சார் உங்களை பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்கு சார். அஞ்சு கிலோ அரிசிக்கு ஒரு ஆர்லிஸ் பாட்டுக்கு ஆசைப்பட்டு ஆண்மை எடுத்துடாதீங்க. மிஸ்டர் ஜானுங்கிறது யாருங்க? வாப்பலாம். சொல்லுங்க, உங்க நாய்க்குட்டிக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாக்டர், இதுக்கு டென்ஷன் அதிகமா இருக்கு. லங்ஸ்ல சளி இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் சொல்றதை பாக்குறப்போ நீங்களும் டாக்டரா தான் இருக்கணும். ஆமா, நான் டாக்டர் தான். உங்கள மாதிரி டாக்டர் செய்யற தப்ப நான் சொல்றேன். நம்மள மாதிரி மனுஷங்களுக்கும் இந்த மாதிரி மிருகங்களுக்கும் நிறைய வித்தியாசம். ரொம்ப ஓவரா பேசுறான். ஒரு வெட்டினரி டாக்டரா எனக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பின்னாடி என்ன பண்ற? முன்னாடி வந்து பேச சொல்லு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மிருகங்களால எங்க வலிக்குதுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றேன், நீ கூட்டு வந்த இவன் பணம் கொடுத்து பாஸ் பண்ண டாக்டர் போலகுது. முதல்ல இதுக்கு ஃபீவர் இருக்கானு செக் பண்ணனும். அதுக்கு எதுக்கு தெர்மாமீட்டர் பின்னாடி வச்சுங்கிறான்? எனக்கு தெரியும் என்ன சொன்னீங்க? கையை உள்ள விட்டு வெளியில எடுத்துருவோம். வெளியே எடுத்துருவாரு. மோஷன் ஆகிற மாதிரி மெடிசன் கொடுத்துட்டோம்னா அதுவா வெளியே வந்துடும். மூணாவது, சர்ஜரி பண்ணி வெளியே எடுக்க வேண்டியதுதான். மோஷனுக்கு மாத்திரை குடுக்கறதா நல்லது. மூலகாரண்டா நீங்க. நீங்க சொன்ன மாதிரி நாம மோஷனுக்கே மெடிசன் கொடுத்துடலாம் டாக்டர், அதான் பெட்டர். வராம போயிடுச்சுன்னா அப்படின்னா வேற என்னதான் வழி? கையால எடுக்கிறதா பெட்டர்னு தோணுது. நடக்க விட்டு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டது குடிய வச்சு கும்மி அடிச்சியா? ஐயோ.